முக்கியமான விஷயம், எந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்ல சார், எந்த டைம் ஆஃப் பீரியடில் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து நான் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக வந்து நான் வந்து நான் தற்காத்து கொள்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் அனைவருக்குமே நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன என்றால், உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய லக்னம் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் இடம் என சொல்லக்கூடியது, ஒழுக்கம் என சொல்லக்கூடிய இடம் என்பது நாலு. இந்த வக்ரமான கிரகங்கள் நான்காம் இடத்திலே கோச்சாரத்தில் சந்தரித்தாலும் சரி, நான்காம் இடத்திலே உங்கள் ஜாதகத்திலே இருந்து தசையோ புத்தியோ நடத்தினாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் மிக எச்சரிக்கையாக ஷேர் மார்க்கெட்டு, சீட் ஃபண்ட்ஸு, நண்பர்கள் உதவி, ஷேரில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஷேர் ஹோல்டர் அனைவருமே அந்த புத்திக்குரிய காலங்கள் வரை, அந்த தசாபுத்தி காலங்கள் வரை மிக எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். சார், இதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. பாதுகாப்பு, இந்த பாதுகாப்பு துறையில் வேலை செய்யக்கூடிய பாதுகாப்புனா செக்யூரிட்டி பாதுகாப்பு தானே, ஒரு பில்டிங்க்கு பாதுகாப்பு தானே, அப்போ நாய் வந்து வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் தப்பிப்பீங்க. புது விஷயத்தை எதுவும் செய்யாதீங்க. வக்ரகிரகம் நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஆபத்து என்றாலும் அதோடைய தசாபுத்தியில் அது பெரிய பாதிப்பை தரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம், எந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும்ல சார், எந்த டைம் ஆஃப் பீரியடில் நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து நான் கொஞ்சம் அவேர்னஸ் அதிகமாக வந்து நான் வந்து நான் தற்காத்து கொள்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. உங்கள் அனைவருக்குமே நான் சொல்லுகின்ற ஒரு விஷயம் என்ன என்றால், உங்களுடைய ஜாதகத்திலே உங்களுடைய லக்னம் இருக்கும் இடத்திலிருந்து நான்காம் இடம் என சொல்லக்கூடியது, ஒழுக்கம் என சொல்லக்கூடிய இடம் என்பது நாலு. இந்த நான்காம் அதிபதி ராகுவுடன் சேர்ந்து க்ளோஸ் டிகிரியிலையோ கேதுவுடன் சேர்ந்து க்ளோஸ் டிகிரியிலோ இருந்து உங்களுக்கு அதோடைய தசையையோ புத்தியையோ நடத்தினால் மிக மிக எச்சரிக்கை வேண்டும். உதாரணமாக சிம்ம லக்னத்திற்கு நான்காம் அதிபதி யார்னா செவ்வாய். இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து ஒரு க்ளோஸ் டிகிரியில் இருக்குன்னா செவ்வாயோடைய தசையில் செவ்வாயோடைய புத்தியில் எச்சரிக்கை வேண்டும். ராகுவோடைய தசையில் செவ்வாய் புத்தியில் எச்சரிக்கை வேண்டும். இதை மிக நுட்பமாக நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இதில் நிறைய விஷயங்களை நீங்கள் அலசி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் நினைவுக்கு வரும். அதே போல் நான்காம் இடத்துல ஒரு வக்ர கிரகம் இருந்து தசையையோ புத்தியோ நடத்தினால், உதாரணமாக ரிஷப லக்னம் எடுத்துக்கோங்க, சிம்மத்தில் ஒரு குரு இருந்து வக்ரமாயி புத்தியை நடத்தினாலோ தசையை நடத்தினாலோ, புதன் இருந்து வக்ரமாயி அவர் தசையோ புத்தியோ நடத்தினாலோ பெரிய பிரச்சனையை கொடுப்பார். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு தனுசு லக்னக்காரர்களுக்கும் நாலாம் இடத்துல கோச்சாரத்தில் ராகு வந்து என்ன பண்ணியிருக்கார், வக்ரத்தில் இருக்கார். தனுசு லக்னக்காரர்களுக்கு இப்பொழுது யாருக்கெல்லாம் ராகு தசை ராகு புத்தி நடக்குதோ, எந்த திசையில் ராகு புத்தி நடக்குதோ, நிச்சயமாக உங்களை ஒருவர் ஏமாற்றுவார். எவ்வளோதான் அவேர்னஸ் எவ்வளோதான் விழிப்பு எவ்வளோதான் டேலண்ட்டு எவ்வளோதான் சயின்ஸ் பேசினாலும் கிரகம் தன் வேலையை செய்யும், அதான் உண்மை. இப்போ பாருங்க, கேது வந்து கண்ணில் வக்ரமாக இருக்காரு. மிதுன லக்னக்காரங்க யாராக இருந்தாலும் கேது திசை கேது புத்தி யாருக்கு நடந்தாலும் மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். சார், அப்போ இந்த காலகட்டத்தில் நாங்கள் என்ன பண்ணணும், யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் தேவையில்லாத விஷயத்த நீங்கள் போய் செய்ய, புதுசாக செய்ய போகிறேன், புதுசாக ஒரு பில்டிங்கை கட்ட போகிறேன், என் நண்பருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன், என் நண்பர் ஜாமீன் வாங்கி என் அக்கௌண்ட்டில் ஜாமீன் வாங்கிக்கிறேன், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நான்காம் இடத்திலே ஒரு கிரகம் வக்ரமாயி தசையையோ புத்தியோ நடத்தினாலோ உங்களுடைய லக்னத்திற்கு நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் ஒரு கிரகம் வக்ரமாயி பிரவேசித்தாலோ மிக எச்சரிக்கை வேண்டும். உண்மையான விஷயம், இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நான்காம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும் பொழுது 5க்கு 12, 5 என்றால் உங்களுடைய சிறந்த ஒரு அறிவாற்றலான இடம், அதற்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் இயக்கும் போது உங்களை மதிமயங்க வைத்துவிடும்.
ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ். அதை அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தில் நீங்கள் ஜெயிச்சிடலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த வக்ரமான கிரகங்கள் நான்காம் இடத்துல கோச்சாரத்தில் சந்தரித்தாலும் சரி, நான்காம் இடத்துல உங்கள் ஜாதகத்திலே இருந்து தசையோ புத்தியோ நடத்தினாலும் சரி, நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் மிக எச்சரிக்கையாக ஷேர் மார்க்கெட்டு, சீட் ஃபண்ட்ஸு, நண்பர்கள் உதவி, ஷேரில் வந்து பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஷேர் ஹோல்டர் அனைவருமே அந்த புத்திக்குரிய காலங்கள் வரை, அந்த தசா புத்தி காலங்கள் வரை மிக எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும். சார், இதுக்கு எதனா பரிகாரம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா என்ன பரிகாரம் எதனா இருக்கா அப்படின்னா, சுய ஜாதகத்தின் அடிப்படையிலே நம் பல பரிகாரங்கள் சொல்லலாம். இது பலதரப்பட்ட மக்கள் பார்க்கறதுனால இதற்கு சிறந்த பரிகாரம் என்று சொன்னால், சிறந்த ஏன்னா நாலாம் இடம் என்பது பாதுகாப்பை சொல்லக்கூடிய இடம். பாதுகாப்புனா யார், செக்யூரிட்டிஸ். ஒரு வீட்டில் நாய் வளர்த்தா அது பாதுகாப்பு. ஒரு பேக் மாட்டுருங்க, பேகுக்கு பாதுகாப்பு எது, ஜிப்பு. ஜிப்பு தான் பாதுகாப்பு. ஜிப்பு என்பது நான்காம் பாவம், புரியுதுங்களா? பூட்டு, ஒரு வீட்டுக்கு பூட்டு போடுறீங்க, பூட்டு போடுறது மூல நட்சத்திரம். ஆனால் வீட்டுடைய மொத்த பூட்டுக்கும் ஒரே கணக்கெடுத்தீங்கன்னா அது நாலாம் பாவம். அப்போது ஒரு கோவிலுக்கு கதவு அமைத்து கொடுப்பதோ, ஒரு செக்யூரிட்டிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பதோ, ஒரு நாய்க்கு உணவளிப்பதோ, இந்த பாதுகாப்பு என சொல்லக்கூடிய உங்களை காக்கக்கூடிய யாராக இருந்தாலும் காவல் தெய்வங்களுக்கு, காவல் தெய்வம்லாம் யாரே நம்மளை காப்பாற்றுறவங்க, அந்த கோவில்களுக்கு மாலை வாங்கி சாட்டுருவதோ, ஆடை வாங்கி சாட்டுருவதோ, அபிஷேகம் பண்ணுவதோ, உங்கள் வாழ்க்கையில் அந்த தசாபுத்தி காலம் வரை உங்களை நிச்சயமாக காப்பாற்றும். அதனால் ஒவ்வொருவரும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் லக்னத்திலிருந்து நான்காம் பாவத்தில் ஒரு வக்ர கிரகம் இருக்குதுன்னா அந்த வக்ர கிரகத்தோடைய தசையோ புத்தியோ நடக்கும்போது நீங்கள் ஒரு பாதிப்புக்கு உள்ளாவீங்க. அதை நான் வெளிப்படையாக சொல்லலை, எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கு புரியும். ஒன்று, ரெண்டாவது, அந்த பாதிப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நான்கு என்ற பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பு துறையில் வேலை செய்யக்கூடிய பாதுகாப்புனா செக்யூரிட்டி பாதுகாப்பு தானே, ஒரு பில்டிங்கு பாதுகாப்பு தானே. அப்போ நாய் வந்து வீட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் தப்பிப்பீங்க. புது விஷயத்தை எதுவும் செய்யாதீங்க. வக்ரகரகம் நாலாம் இடத்தில் இருக்கிறது பெரிய ஆபத்து என்றாலும் அதோடைய தசாபுத்தியில் அது பெரிய பாதிப்பை தரும். மீண்டும் இது போன்ற ஒரு அரிய தகவல்களை உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நிச்சயமாக ஒரு புது தகவலோடு நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ALP சம்பத் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.